நேற்று இந்த சைடு தான் வந்தோம், இன்றைக்கி வந்து ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குல்ல. இப்போ தான் ஸ்பீக்கரை உடச்சி அதை நான் சரி பண்ணி கொடுத்து இப்போ உட்காந்து பின்னாடி உட்காந்து பாட்டு போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ பேசி அளப்புள்ள என்ட்ரு ஆகிட்டோம். அந்த போட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் மோர். திரும்பி சொல்கிறேன், உங்கள் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் ரெண்டு பேர்த்தோட இன்ஸ்டா ஐடியையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வானத்தை பாருங்களேன், மழை வர்ற மாதிரி இருக்கு. என்னது லெஃப்ட்லையா? ஓகே, ரெண்டு சைடு வந்து விவசாயம் பண்ணுறாங்க. விவசாய நிலம் காற்று நல்லா ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கு. லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா ரைட்டில் தான் பேக் வாட்டர் போட்டிருக்கு. இந்த அங்கே ப்ளூ கலரில் கவர் போட்டிருக்கல, இந்த மாதிரி வரிசையாக வந்து போட்டை வந்து கவர் போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. நாங்கள் இப்போ போனோம். அங்கே போன இடத்துல நாங்கள் ஆக்சுவலாக லேட்டாக போயிட்டோம். 12 மணிக்கெலாம் வந்து செக்இன் பண்ணியிருக்கணும். போட் ஹவுஸ்க்கு போட்டு கிளம்பிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அது வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனில் போய் அங்கே போய் எரிக்கணுமா? அதனால் இப்போ நாங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஊர் சூப்பராக இருக்கேப்பா. அலப்புழா பீச் லெஃப்ட் எங்கே பாருங்களேன், இதெல்லாமே சின்ன சின்ன போட்டு. இதெல்லாம் ஊருக்கு சென்டராக ஒரு சின்ன தண்ணி, அந்த சின்ன தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே போகுது. ஆனால் அழகாக இருக்குது பார்க்கவே. ஃபேஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ரூமு. இதுதான் நம்ம ரூமு. போட் ஹவுஸில் போட்டுக்குள்ளே இருக்கோம். அப்படியே வெளியில் வியூ காட்டுறேங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனி போட்டு. இப்போ நமக்கு வந்து கிளம்பிக்க ஆரம்பித்தாங்க. 2:30 இருக்கும் நினைக்கிறேன். 2:30 மணிக்கு நம்ம உள்ளே வந்தோம். அப்படியே ரவுண்ட் அடிச்சு காட்டுவாங்க. ரவுண்ட் அடிச்சு காட்டிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது இந்த ஸ்பீட் போட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். வெளி நல்ல வீடுங்க. உள்ளே போயிடுறேன். இப்போ நம்ம நிப்பாட்டுவாங்கன்னு சொன்னேன்ல, நிப்பாட்டினதுக்கப்புறமா தான் வந்து ஒரு இடத்துல போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி இதாக இருங்க காட்டுறேன். அந்த போட்டில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஒயர் ஒன்று தொங்குதில்ல, அந்த போட்டில் ஒரு ஜென்ரேட்டர் இருக்கா? இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு ஜென்ரேட்டர், ஒவ்வொரு ஒரு இடம் இருக்கும். அந்தந்த இடத்துக்கு போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் தான் இப்போ போட் வந்து, இந்த போட் வந்து கட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் போட்டாங்க. ஓ, நம்ம போட்டு இங்கே தான் போட போகிறாங்களா? ஓகே, இப்போ இந்த போட்டு இங்கே போட்டுருவாங்க. அங்கே போட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த விண்டோவோட கிளாரில் தெரியுதா?
ஒருத்தவங்க புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஒன்றாலாம் நின்று போட்டே தள்ளுறாருப்பா. இப்போ வந்து போட்டை வந்து நிப்பாட்டிட்டு இங்கேக்குள்ளே ஜென்ரேட்டர் போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரூமுக்கு வந்து பவர் சப்ளைங்கிறது வரும். இருங்க, நான் இப்போவே வெளிச்சம் இருக்கிறப்பவே போட்டோட வெளியில் இருக்கிற வியூவையும் சேர்த்து காமிச்சிட்டு வந்துடுறேன். கரெக்டாக ஒரு கடை கிட்ட தாங்க நிப்பாட்டியிருக்காங்க. அதாவது நமக்கு என்ன தேவையோ நம்மளே இப்போ வாங்கிக்கலாம். சிப்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு. இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து இங்கேனக்குள்ள நாங்கள் தூரம் அந்த சைடு கார்மிஷனில் ஒரு கடை, அந்த கடைக்கு போனேன். ஏ கொடு. அந்த கடையில் என்ன சொன்னாங்க, அந்த கடையிலும் இல்லை பொதுவாகவே நம்ம போட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த ஹவுஸ் ரன் பண்ணுறாங்கல்ல அந்த கேப்டன் ஜக்ஸ்பர் ஒன்னே, அந்த என்ன சொன்னார், ப்ரோ நீங்கள் வந்து சரக்கு இறக்கு வேணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் சரக்கு வேணும் அப்படின்னா நாங்களே வாங்கி தருவோம், பீர்லாம் வந்து இங்கே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க, நாளைக்கு காலையில் ரைடு போகணும், வேறு எதாவது எங்களுக்கு சிக்கன் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோம். இல்லை இங்கே ஃபிஷ்ஷு மட்டும்தான் கிடைக்கும். ஆக்சுவலாக நாங்கள் போய் அப்படி தான் கேட்டோம், எங்களுக்கு வந்து சிக்கன் தான் வேணும், ஏன்னா காலையில் ரைடு இருக்குது. ஸோ வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல், ஒரு மாதிரி உமட்டிடுமோன்ற பயம் வேறு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து இங்கே பக்கத்தில் சிக்கன் எங்கேயும் கிடைக்காது, ஃபிஷ்ஷு மட்டும் தான் கிடைக்கும்னு ரொம்ப சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, சொன்னாலுமே எங்களுக்கு வந்து நாங்கள் குடிக்க மாட்டோம், நாங்கள் நல்ல பசங்க, நாங்கள் டாக்ஸியாஸ் கேங் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாதிரி லிம்கா வாங்கி குடிங்க. இவங்கெல்லாம் பீச்சுக்கு ஒரு போட்டே வச்சுருக்குறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வந்து இப்போ நம்ம வீட்டிலலாம் பைக்கு கார் நிப்பாட்டி வச்சுருக்குற மாதிரி இவங்க வீட்டிலலாம் போட் நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. வெரி செம்ம சீனிக்கான ஒரு வியூ. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல கூட்டு வந்து விட்டானுங்க. இந்த பாலம் எல்லாமே இதில் இங்கே இருக்கிற எல்லாமே தண்ணியில் தான் மிதந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. அதுவும் நான் நிற்கிற இடம் வந்து நுனி, இந்த சைடு வேறு உங்களுக்கு தான் தெரியுதா ஒரு கோடு, இதுதான் வந்து பார்டர் கோடு, இதாக தெரியுதுல இந்த பார்டர் தான் அது. இப்படி இப்படி ஒரு ஓரமாக நின்னோம்னா ஃபுல்லாக இது இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கடல். இப்படி ஒரு வியூவில் நின்று இந்த கேஜிஎஃப் ராக்கி பாய் ஃபீலில் வந்து ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கீழே தண்ணியை பார்த்தோம்னா அப்படியே இது நகர்ந்து போகிற மாதிரியே இருக்குங்க. நட்ட நடுவு கடலில் நான் பாட்டுக்கு படுத்துட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.